அஸ்மத் குருப்பியோ நமஹ. பெரியாழ்வார் பாசுரம். கண்ணன் அவதாரம் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் நேத்தி அனுபவித்தோம். அதில் வந்து பல வகை வர்ணங்களால் பூசப்பெற்ற அழகு வாய்ந்த உபரிகைகளால் சூழப்பட்ட திருக்கோஷ்டியூர் என்ற பெயர் கொண்ட திருப்பதியை வாசஸ்தனமாக கொண்ட கண்ணனுடைய கண்ணன் அவதாரித்த போது அங்குள்ளாரால் எண்ணெயும் மஞ்சள் பொடியையும் ஒத்தர் ஒத்தர் தூவிண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அதனால் அந்த தூவின போது அந்த மஞ்சள் பொடியும் எண்ணெயும் தூவும்போது அந்த இடமே ஷேர் ஆகிவிட்டது. கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்று. அந்த முற்றம், அந்த ஹால், அந்த வாசல் திருமுற்றம், அது முழுவதும் ஷேர் ஆயிற்று அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பெரியாழ்வார் அதை அனுபவிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னது தான் அது. அடுத்த பாசுரம் வந்து, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடிய. அதாவது நந்தகோகுலமானது கண்ணன் அவதரித்ததை கேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு ஓடுவாரா, ஓடுகிறவர்கள் அங்கேயிருந்து இங்கே ஓடுவா, ஏ கண்ணன் பிறந்துட்டான், கண்ணன் பிறந்திருக்கான், கண்ணன் பிறந்திருக்கான் அப்படின்னு ஓடுவான். விழுவார், அந்த ஓடும்போது அந்த ஷேரு, நான் நேத்தி போன பாசுரத்தில் சேவிச்சோல்ல, அந்த எண்ணெய் சுண்ணமெல்லாம் இருக்கிறதுனால வழுக்கிடும். ஷேரில் கால் வைப்பதாலும் விழுகிறவர்கள் அங்கே விழுவாங்க. அதையும் கவனிக்காமல் ஆலிப்பார் அப்படின்னா கோஷிச்சு அப்படியே, ஹே கண்ணா கண்ணம் பிறந்துட்டான், கண்ணம்மனுக்கு சத்து கத்துவாளாம். நாடுவார், எழுந்து தேடி வருவார்களாம். எழுந்து கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே அப்படின்னு தேடுவான். நம்பிரான், நம்பிரான், நமது சுவாமி எங்கிருக்கிறான், எங்கிருக்கிறான், எந்த வீட்டில் இருக்கான். நந்தகோபனுடைய இந்த வீட்லையா, நந்தகோபனுடைய அந்த வீட்லையா, அந்த பேலஸ்லையா அப்படின்னு கேட்பான். எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான் நம் சுவாமி அப்படின்னு கேட்பவர்கள். பாடுவார்கள், துதி பாடுவார்கள், கண்ணனை பற்றி ப்ரைஸ் பண்ணி பாடுவார்கள், கல்யாண குணங்களை பாடுவார். பல் பறை கொட்ட, அது இல்லாமல் ட்ரம்ஸு, பல பல வாத்தியங்கள் கோஷிக்க நின்று ஆடுவார்களும் ஆயிற்று. அது மாதிரி நின்று கூத்தாடுவார்கள், டான்ஸ், ஒரு நாலஞ்சு பேர் ரவுண்டு கட்டின்ட்டு கூத்தாடுவார்கள். அந்த சந்தோஷத்தில் பிள்ளை பிறந்த மகிழ்ச்சி. ஓடுவார்கள், விரைந்த ஓட்டத்தில் எண்ணெய் சுண்ண சேற்றில் வழுக்கி விழுவார்கள். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு கட்டி தழுவுவார்கள். பிள்ளை எங்கே, பிள்ளை எங்கே, நம் சுவாமி எங்கே, எம்பிரான் எங்கே என்று கேட்பார். அங்குமிங்கும் தேடுவார்கள். நம்முடைய தலைவன் இந்த தெய்வம் இங்கே வந்து அவதரித்துள்ளா, நாம் பார்த்தீர்களா அப்படின்னு இடைச்சேரியிலிருந்து இங்கே வந்து பிறந்துள்ளான். இந்த நம்மளுடைய இடைச்சேரியில் வந்து பிறந்திருக்கிறான், என்ன ஒரு காருண்யம் அப்படின்னு அவன் அருளை எண்ணி எண்ணி புலகாங்கிதம் அடைந்து புல்லரித்து போய் மகிழ்ச்சி தாங்காமல் பாட்டால் கண்ணனை புகழ்வார்களாம். பலர் பலவிதமான பறைகளெல்லாம் வச்சு முழங்குவார்கள். அதற்கேற்ப மகிழ்ச்சியில் ஆடுவார்கள். அந்த டான்ஸ் இப்படி ஆய்வாய், அந்த ஆயர் பாடியே அப்படி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. அப்படி ஒரு ஆசை, பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் பொக்கு போதுவார் ஆணப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. கீழ்ப்பாட்டில் ஆயிற்று ஆய்பாடியே அப்படின்னு சொன்னதை இங்கும் சேர்த்து ஆய்ப்பாடியானது இப்படிப்பட்டவர்களாகவே ஆயிற்று என உரைத்தல். ஆயிற்று, இப்படி ஆயிற்று, அதனால்தான் ஆய்ப்பாடி, இப்படி ஆகிவிட்டார்கள். அப்போது அங்கு தொடங்கின ஓடுதல் முதல் இங்கு என்பார்களே என்றது வரையில் முறையே நடந்த வியாபாரங்கள், அதாவது பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் பொக்கு போதுவார் காணப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே என்று அறுதியிடுவார்கள் என்று அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது பேணி சீருடை, ஆசைப்பட்டு சீர் உடை பிள்ளை, செல்வத்தை உடைய பிள்ளை, சீர்னா செல்வம், சீர் மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு நம்ம திருப்பாவையில் ஆண்டாள் சொல்கிற மாதிரி, செல்வத்தை உடைய பிள்ளையான ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தினில் பிறந்ததன் பேரில் பிறந்த இன் இல் பிறந்துள்ள இனியதான இல்லத்தில் கிரகத்தில்
காணத்தாம் புகுவார், நாமே நம்மளே போய் திருமாளிகைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே புகுவார்களாம். புக்கு புகுந்து போதுவார், குழந்தை பிறந்துள்ள அறை அருகில் செல்வார்கள். ஆண் ஒப்பார் உலகாலும் திருவோணத்தான் இவன் நேரில்லை கான். ஆண்மையில் இந்த குழந்தைய பாருங்க என்ன தேஜஸ், என்ன அழகு, இவனுக்கு சமமானவனே கிடையாது, உபமானம் இல்லை. ஆணு ஒப்பு ஆர், இந்த ஆண்மையில் இவனுக்கு உபமானம் யார், இவனுக்கு ஈக்குவல் யார், அன்மேட்ச்டு பியர்லெஸ் கண்ணன். உலகாலும் உலகாலும் திருவோணத்தில் பிறந்திருக்கான் சவண நட்சத்திர தேவதை விஷ்ணு, அதே நட்சத்திரத்தில் இவன் பிறந்திருக்கான். அவர் ரோஹிணியாக இருந்தாலும் பெரியாழ்வாருக்கு அந்த சிரவண நட்சத்திரத்தில் அவ்வளோ ஆசை. திருவோணம், திருவோணம் தான் பெருமாள் திருநட்சத்திரம், அதனால் அதை எடுக்கிறார். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே, இவன் உலகை ஆண்டு வரும், ஆண்டு வரும், அதனால் உலகத்தை ஆண்டு வரும் விஷ்ணுவும் இவனுக்கு சமமாக மாட்டான், இவன் நேரில்லை கான். ஸோ திருவோணத்தான், அதாவது சிரவண நட்சத்திர தேவதையான விஷ்ணுவும் இப்படியும் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், உலகங்களையே ஆண்டு வரும் விஷ்ணுவும் சமண நட்சத்திரத்தில் பிறந்த விஷ்ணுவும் இவனுக்கு நேர் ஆமாட்டான் அப்படின்னு முடிவாக சொல்லுவான். அவ்வளவு, அதாவது ஆண் இவனுக்கு ஆண்னா இவன் தான் ஆண், பிகாஸ் இவன் தான் மகா புருஷன், இவன் பரம புருஷன், இவன் புருஷோத்தவன். மீதி பேரெல்லாம் ஸ்திரீகள், எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீகள், இவன் ஒருத்தந்தான் ஆண் புருஷோத்தமன் அப்படின்னு. அந்த விஷ்ணு ரூபத்திற்கும் இவ்வளவு சௌலபிய சௌசீல்யம் இல்லை, அதனால் இவனுக்கு நேரில்லை, யாரும் கிடையாது, கண்ணன் கண்ணன் தான். என்ன ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் அடியேன். அஸ்மத் குருப்பியோர்வாக.